வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பா விஜய் டிவி ரசிகர்கள், நம்ம எல்லாருமே வந்து ஒரு வகையில விஜய் டிவியோட தீவிர ஃபேனா இருக்கும். ஏன்னா வந்து எந்த ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் எதுனாலும் வந்து விஜய் டிவி தான் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து தோற்றம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஜோடி சீசன் 1 2 அப்படின்னு நிறைய வந்துச்சு. அப்புறம் வந்து சூப்பர் சிங்கர், அது மாதிரி நிறைய ஷோஸ், நீயா நானா வந்து சொசைட்டி ரிலேட்டட்ல ஒரு டாக் ஷோ, ஒரு நல்ல டாக் ஷோங்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ், ஸோ நிறைய வந்து விஜய் டிவி பார்க்காது எதுவுமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எல்லாத்துக்குமே. நம்ம எல்லாருமே வந்து விஜய் டிவி எந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சி எதுனாலும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கலக்கபோது யாரு ஒரு சீசன் நடந்துச்சு, அதுல வந்து ஒரு வின்னர், ஸோ அதெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஷோ ஆரம்பிச்சாங்க சிரிப்பிடா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருமே வந்து அது எந்த மாதிரி இருக்கும் ஷோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஈகர்னஸ், ஸோ ஜென்ரலாக ஒரு ஆடியன்ஸாக இருந்துச்சு. ஷோ யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஈரோடு மகேஷ், இன்னொருத்தர் வந்து பாலாஜி. ஸோ வந்து ஒரு ஃபன் ஃபீல்டு ப்ரோக்ராமாக இருக்கும், நம்மளை வந்து ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினப்பு தான் வந்து இருந்துச்சு, எனக்கு இருந்துச்சு, உங்களுக்கு இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு விஷயம் வந்து அந்த ஷோவில் பிடிக்காத சில இது வந்து நான் இந்த வீடியோவில் பதிவு செஞ்சுருக்கேன். இப்போ என்ன மாதிரியே உங்களுக்கு தோணுச்சா இல்லைன்னு தெரில. அந்த ஹோஸ்ட் பண்ணுற லேடி வந்து ஹன்சிகா அப்படிங்கிறாங்க, அப்புறம் இந்த இன்னொருத்தர் வந்து அரண் சாமி அப்படிங்கிறாங்க. கருப்பாக இருக்கிறேன் அப்படிங்கிறக்காக வந்து நீங்கள் அநியாயத்துக்கு கலாய்க்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. ஏன்னா வந்து ஒருத்தரோட நிறத்தை வந்து கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி இதுதான் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோவா அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுக்கே வந்து ஒரு வெறுப்பான ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. உண்மையாலுமே சொல்லப்போனா அவங்க வந்து காமெடியே பண்றது கிடையாது. உண்மையாலுமே சொல்ல போனா அங்க ஷோஸ்ல வந்து சில பேருக்கு வந்து உட்கார வச்சிருக்காங்க, அவங்க வந்து காமெடியே கிடையாது. ஆனா அவங்க வந்து எதுக்கு வந்திருக்கோம், காசு கொடுத்து வந்து உட்கார வச்சிருக்காங்களான்னு தெரியல. அவங்களும் ஏதாவது வரணும்னு திருச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து அந்த ஷோட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து ஒரு சினிமா பர்சனாலிட்டிஸ் யாராவது வருவாங்க, அவங்க கூட பேசிட்டு இருக்கிற மாதிரி, அப்புறம் வந்து இவங்க நடு நடுவில் வந்து காமெடி பண்ற மாதிரி. ஆனா காமெடியே இல்லைங்க. உண்மையாலுமே சொல்ல போனா நீங்க வந்து ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்துறது, ஒரு பையனை வந்து கேவலப்படுத்துறது, ஸோ இதுதான் வந்து ஒரு காமெடி அப்படிங்கிறது வந்து ஒரு சீப் ஹியூமர் தான் நீங்க பண்றீங்க. உண்மையாலுமே சொல்ல போனா இது வந்து கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். இது மாதிரி பொண்ணுங்களை வந்து கேவலப்படுத்துறது சினிமால பண்ணா வந்து மாதர் சங்கம், மற்ற சில பெண் அமைப்புகள், ஸோ எல்லாமே வந்து குரல் கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஷோ வந்து டெய்லியும் 9:30 நடந்துட்டு இருக்கு, பொண்ணை வந்து கேவலப்படுத்துறது. ஸோ இதே மாதிரி தான் வந்து விஜய் டிவியில் எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் பெண்களை வந்து இழிவுபடுத்தி கேவலப்படுத்துன்னு சொன்னால் வந்து அது ஒரு காமெடி, அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் போயிட்டு இருக்கே தவிர, அது வந்து ஒரு நல்ல ஹியூமர், நல்ல காமெடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுவே போயிருக்கு. சிரிப்புடா அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் மகிழ்விக்கிற மாதிரியான ஒரு ப்ரோக்ராமாக தான் இருக்கணும், ஆனால் ஒரு கேவலப்படுத்துகிற ப்ரோக்ராம் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சமீபத்தில் வந்து ஒரு ஷோவில் வந்து டிவி வந்திருந்தேன், அந்த ஷோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாலுமே செம கடுப்பாக இருப்பீங்க. நான் வந்து அந்த கடுப்பில் தான் இந்த வீடியோவை பதிவு செஞ்சுருக்கேன். என்னன்னு சொன்னால் அந்த ஹோஸ்ட் பண்ணுற அந்த லேடி, அந்த பொண்ணை வந்து அவன் வந்து எட்டி உதைக்கிறாரு. அது வந்து எந்த விதத்தில் ஒரு டிவி ப்ரோக்ராமில் எட்டி உதைக்கிறதெல்லாம் வந்து ஒரு காமெடி அப்படின்னு சொல்லிட்டு, அது எடிட்டர்லாம் என்ன பண்ணிருந்தாங்கன்னு தெரில. சும்மா டிஆர்பிக்காக வந்து எட்டி உதைக்கிற சீன்லாம் வைப்பீங்களா? சத்தியமாக இது வந்து ரொம்ப ரொம்ப கண்டிக்கிறேன். யாரோ ஒருத்தர் குரல் எழுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுச்சு, யாரும் பண்ண மாதிரியே தெரில. இப்போ போகிறனாலும் பார்த்தா இது இப்படியே தான் போயிட்டுருக்கே தவிர ஒரு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர், யாருக்குமே காமெடியே தெரியாதா? கேவலப்படுத்துறது மட்டும்தான் காமெடியா? நீங்கள் வந்து நான் ஏதோ இந்த வீடியோ பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நீ யாரு அப்படின்லாம் கேட்க தேவையில்ல. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் தான் நம்ம பார்க்கறத, ஒரு கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்குது, இதை வந்து ஒரு நல்ல சிரிப்பாங்கிறத ஒரு நல்ல ட்ராக்ல எடுத்துகிட்டு போயிருந்தா நல்லா எல்லாரும் மகிழ்விக்கிற மாதிரியான ஷோவாக இருக்கும். ஆனால் இது வந்து மனது புண்படும்படி ஒரு என்ன சொல்றது, வேண்டாம் வெறுப்பா, என்னடா இப்படி பண்ணுறாங்களே, ஒரு மனது கொஞ்சம் கஷ்டமாகற மாதிரியான ஒரு ஷோ தான் பண்ணிருக்கீங்க. உண்மையாலுமே இந்த வீடியோ வந்து எடிட்டர் யாராவது பார்த்து, விஜய் டிவி யாரோ ஒரு சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால்
அந்த சிரிப்பிடா யார் பண்றாங்களோ அவங்க கிட்ட டைரக்டா போய் சொல்லுங்க, இந்த மாதிரி வந்து நீங்க எடுத்துட்டு போற ட்ராக் சரியே இல்லை, அதை மாத்துங்க. மனசுல பட்டுச்சு, வீடியோல பண்ணிட்டேன். இது வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா சிரிப்பிடா, மனசு தொட்டு சொல்லணும்னு சொன்னா சிரிப்பே வரலாம்.